அப்போது குட்டின்னு ஒருத்தர் இருந்தார் டான்ஸரு, அவர் இறந்துட்டார். அவருக்கு அப்புறமா தான் நான் டான்ஸ் அவர் மாதிரி ஆடணும், நாலு பேருக்கு தெரியணும் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட ஆரம்பிச்சேன். ஃபஸ்ட்டு ஷோ போகும்போது முதல் பேமெண்ட் வந்து ஒரு டீ ரெண்டு பிஸ்கெட்டு. ஓ, அப்போ என்ன வயது? அப்போ வந்து 18 வயசு தான். கால் பண்ண ஒரு 6 மாதம் கழிச்சு ஆடிருப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ராம் பண்ணி அப்புறமா 50 ரூபா சம்பளம் ஆரம்பிக்க ஆரம்பித்தேன். 100 ரூபா ஆச்சு, 150 ஆச்சு, 500 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் லாரன்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி டிவியில் சன் டிவியில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஊனமுற்றது யார் எவ்வளோ பேர் இருந்தாலும் என்கிட்ட வாங்க, நான் கற்றுக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா அவர்கிட்ட போய் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு திருப்பி அப்புறம் நானே ஷோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி நான் ஊசி போட்டு கொண்டுடுங்க, என்ன என்னால் வாழ முடியாது இந்த உலகத்தில், கால் போடுறீங்க? ஆ, நான் சொல்கிறேன், கால் போடுச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு அவங்க சொன்னாங்க, பிரபு இதனால் இன்னும் இல்லை, உங்களை விட மோசமாக நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் எதனா சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாரி. அப்போ கூட நம்பாமல் அங்கேருந்து வீட்டுக்கு வந்து 2 வாட்டிக்கு தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன். ஏன் அவ்வளோ வலிகளா? ரொம்ப வலி இருக்குது, அந்த காலு இல்லாத ஃபீலிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வச்சு நடக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம். அப்போது புதுசாக நடக்கிற மாதிரி பிறந்த குழந்தை எப்படி நடக்க கற்றுக் கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரி நடந்து கற்றுக்கணும். 1 வருஷமாக இதில் நடக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். இதை தனியாக கூட நடந்துட்டேன், சீக்கிரமாக 2 வாரத்தில் நடந்துட்டேன். இதை வச்சு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நடனம் அப்படின்னா பயங்கர அந்த ஒரு காலை தாங்கி செய்கிற ஒரு ஒர்க்கு தான். அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு நீங்கள் நடனத்தை சூஸ் பண்ணீங்க? குட்டியை நிறந்த உடனே எனக்கு அதுதான் தோணுச்சு, எனக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு எனக்கு திடீர்னு மூளைக்கு ஏறலை. ஆனால் அன்றைக்கி அதை தான் பண்ணணும்னு தோணுச்சு. டான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் அதே ஆர்வமாகிடுச்சு. இப்போது தூங்கும்போதும் சரி, பைக் ஓட்டும்போதும் சரி, குளிக்கும்போதும் சரி, ஆடிக்கிட்டே தான் செய்யறது எல்லாமே. அந்த காலுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும். அப்படியே வீட்டில் கேட்டாங்களாண்ணா, என்னப்பா இது மாதிரி கால் இது மாதிரி ஒரு கால் இல்லை, ஏன்ப்பா அது மாதிரி டான்ஸ் எல்லாம் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க? அம்மா அது மாதிரி சொல்லவே இல்லை. ஏதாவது ஒன்று சாதிச்சிரு, பிறந்துட்டே கால் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறல, ஏதாவது ஒன்று சாதிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா அம்மா ரொம்ப இது வந்தாங்க. அம்மா வந்து நீ சாதிக்கிறது எப்படி அதை யோசி, அப்பா கஷ்டப்பட்டு சாதி அப்படி சொன்னபோது அப்போ கொஞ்சம் இது வந்தது. சரி, இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம பயிற்சி எடுக்கிறீங்க, நடனத்துக்கு வந்து பயிற்சி எடுக்கிறீங்க, எப்படி யாராச்சும் ஒரு நடன இயக்குநர்கள் அது மாதிரி யாராச்சும் இதில் பரிச்சயம் பெற்றவர்கள் வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க? நார்மலாக நாங்களே கற்றுக்கிட்டுப்பேன். ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் சைதாப்பட்டில் கேஎஸ் ஜெயசீலன்னு ஒருத்தருக்கார், அவர் சொல்லி தருவார். சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் பிரபு அதை மாற்றிக்க, பிரபு இந்த மூமெண்ட் கம்மியாக இருக்குது, இது கொஞ்சம் எவ்வியாதி அப்படின்னு சொல்லுவார். சரி, பயிற்சியும் பெற்றுட்டீங்க, நம்மளால் நடனம் வந்து ஒரு ஸ்டேஜில் போயிட்டு நல்லா ஆட முடியும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்க. ஃபஸ்ட்டு எங்கே ஆடுறீங்க, அதற்கான வாய்ப்பு எங்கே கிடைக்குது? முதல்ல நான் வடபழனியில் உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏன் இங்கேருந்து வடபழனி போனேன்? வடபழனி போயிட்டேன். அங்கே வந்து டான்ஸ் டீம் எல்லாம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் அங்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு உட்காந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது டான்ஸ் திரும்ப பண்ண யாருமே கேட்கல, எல்லோரும் வரவங்களாம் போயிட்டே இருந்தாங்க. அப்போ என்னை கேட்டார், ஒருத்தர் சொன்னார், தம்பி டான்ஸ் ஆட திரும்ப ஆடுவோம், வரிய பாடினார். கூப்பிட்டு போயிட்டு சென்னையில் தான் ஏதோ ஒரு இடத்துல ஆட வச்சாங்க அன்றைக்கி ஃபஸ்ட் டைம். ஆட வச்சோடனே அவர் சாப்பிட்டே இல்லையா பாடின்னு கேட்டார். இன்னும் இல்லைன்னு ஆடினேன், முதல்ல சாப்பிடுப்பா கொஞ்சம் ஆடினேன். சரி, நான் அப்படின்னு போய் கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் ஆட ஆரம்பித்தேன்.